ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் புதிய கூட்டணி. இந்தியா சென்று அணுர ஜெயசங்கருடன் பேச்சு. திருப்தி அடையக்கூடிய நல்ல வருமானம். மீள் ஏற்றுமதி நடவடிக்கைகள் மிகவும் உச்சமட்டத்தில். தொடர்ந்து வலுவடைந்த இலங்கை ரூபாவின் பெறுமதியில் இன்று திடீர் மாற்றம். நிறை குறைந்த பான் விற்பனை. இன்று முதல் சுற்றி வளைப்புகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுஜன ஐக்கிய முன்னணியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் பிரேரிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய கூட்டணிக்கு நியமிக்கப்படும் தலைமைத்துவ சபையே ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள மேற்படி பொதுஜன ஐக்கிய முன்னணியானது கதிரை சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதற்கமைய பொருத்தமான சுப நேரத்தில் புதிய கூட்டணியை விரைவில் கொழும்பில் அங்குரார்ப்பணம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 45 மேற்பட்ட எம்பிக்கள் கதிரை சின்னத்தில் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், புதிய கூட்டணிக்கான தலைமைக்குழு நியமனம் அடுத்த சில நாட்களில் நடைபெறும் என்றும் மேற்படி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மத்திய அரசின் அழைப்பை ஏற்று டெல்லி சென்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கருடன் இன்று பேச்சு நடத்தினர். இலங்கையின் தற்போதைய அரசியல் பொருளாதார நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, செயலாளர் வைத்திய நிபுணர் நிஹால் அபேசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர, தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜயந்த் ஆகியோர் இந்தியா சென்றுள்ளனர். வருவாய் ஈட்டும் விடயத்தில் துறைமுகம் எட்டியுள்ள அடைவுகள் குறித்து மிகவும் திருப்தியடைய முடியும். நல்ல வருமானம் ஈட்டி வருகிறோம் என துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார மையமாக துறைமுகம் காணப்படுகிறது. நமது நாட்டில் கொள்கலன் மீள் ஏற்றுமதி நடவடிக்கைகள் 1981 ஆரம்பமாகிய போதும், தற்போது எமது கொள்கலன் மீளேற்றுமதி நடவடிக்கைகள் மிகவும் உச்சமட்டத்திற்கு சென்றுள்ளன. ஆண்டுக்கு 8.5 மில்லியன் கொள்கலன்களை மீளேற்றுமதி செய்து வருகிறோம். உலகின் சிறந்த கொள்கலன் மீளேற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்க வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு. பங்களாதேஷ், வியட்நாம் மற்றும் இந்தியாவில் உள்ள சிறிய துறைமுகங்களில் இருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படும் கொள்கலன்கள் பெரிய கப்பல்கள் மூலம் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் பெரிய கப்பல்கள் மூலம் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் கொள்கலன்கள் சிறிய கப்பல்கள் மூலம் சிட்டங்காய் போன்ற துறைமுகங்களுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ரூபாவின் பெறுமதி உயர்வடைந்து வந்த நிலையில் இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 317.25 கொள்வனவு விலை 307.70 பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 237.38 கொள்வனவு விலை 226.94 பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 344.24 கொள்வனவு பெறுமதி 330.23 பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேலின் பவுன் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி 402.38 கொள்வனவு பெறுமதி 386.27 பதிவாகியுள்ளது. நிறை குறைந்த பான் விற்பனை செய்யும் இடங்கள் இன்று முதல் சுற்றி வளைக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபையின் சுற்றி வளைப்பு பிரிவின் தலைவர், ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சய் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகார்களை 1977 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தெரிவிக்குமாறும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பான் விற்பனை செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் 2024 உரிமம் பெற்ற நிறை பார்த்தல் கருவி இருக்க வேண்டும் எனவும், அதன்படி வாடிக்கையாளர்கள் தாம் வாங்கும் பான் 450 கிராம்
அளவை கொண்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனடியாக சோதனைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கால அவகாசம் தருமாறும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்த போதிலும் பான் தயாரித்தல் என்பது தினசரி நடக்கின்ற ஒரு காரியம் என்பதால் அவற்றை சரி செய்து கொள்வதற்கு கால அவகாசம் தேவையில்லை என்பதே நுகர்வோர் அதிகார சபையின் கருத்து எனவும் சஞ்சய் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அநேகமான சந்தர்ப்பங்களில் ஒரு பானின் எடையை 350 கிராமில் தயாரித்துவிட்டு 450 கிராம் பான் ஒன்றின் விலையான 150 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக அதிகார சபைக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.